ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்னானிஸ்ட் அப்டேட் 80க்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்னானிஸ்டோட ஃப்ளோ சார்ட், அதாவது இப்போ நடக்க போகிற ரீ எக்ஸாமுக்கான ஃப்ளோ சார்ட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை அவங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ளோ சார்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ரீ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நடக்க போகுது. அதாவது பிப்ரவரி மார்ச் எழுதின எக்ஸாமில் வந்து அவங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஃப்ளோ சார்ட்டையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 5 ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 5 ஸ்டெப் என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போது முன்ன ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்ன காலேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2013 ரிலீஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ காலேஜ் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்கள் காலேஜ்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரல ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு வரலன்னா நீங்கள் காலேஜ் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத கேட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஓஐ போர்ட்டலில் ஹால் டிக்கெட் வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2 என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய கவர், கொரியர் கவர் வந்து கிளாத் லைன்டு கவர் வரும். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதே போல் உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிளாக் பென் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்சில், ரைசர், ஷார்ப்னர், ஸ்கேல் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதே போல் ஏ4 ஷீட் வந்து 15 தேவைப்படும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேறு என்ன டூல்ஸ் வேணுமோ, இப்போது தியரி பேப்பராக இருந்தால் நீங்கள் டயக்ராம் அறிகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பென்சில் இரேசர் தேவைப்படும், ஸ்கேல் தேவைப்படும். அதே போல் ப்ராப்ளமெட்டிக் பேப்பராக இருந்தால் உங்களுக்கு கேல்குலேட்டர் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அந்த அனெக்சர் 1 அண்ட் 2 ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அத்தனை எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கொரியர் கவருக்கு மேலே அனெக்சர் 2 பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுடைய 15 A4 ஷீட் எக்ஸாம் எழுதின A4 ஷீட்டுக்கு மேலே அனெக்சர் 1 வச்சு நீங்கள் அதை ஃபில் பண்ணி டைஅப் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டெப் 2 இப்போ சொன்னது. ஸோ அதே போல் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி வரும், அது காலேஜுக்கு எப்படி வரும், உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றது தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ 9 மணிக்கு காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஓஐ போர்ட்டலில் கொஷின் பேப்பர் வந்துடும். அதை 9:30 நமக்கு கொஷின் பேப்பர் அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்து நாம் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுலேருந்து இன்னொரு 1 மணி நேரம் கழித்து PDF-ஆக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அமுச்சிடலாம். அது இது வந்து 4 noon செஷனுக்கானது. இதே ஆஃப்டர்நூன் செஷனுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா 2 மணிக்கு கொஷின் பேப்பர் போர்ட்டலுக்கு வரும். ஸோ அதை 2:30 நமக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து அமுச்சு வைப்பாங்க. அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சு PDF-ஆக ஸ்கேன் பண்ணி 1 மணி நேரத்தில் அமைச்சிடணும். ஸோ டூரிங் த எக்ஸாம் இப்போ சொன்னது ஸ்டெப் 3, இதுக்கு முன்னாடி சொன்னது டைமிங் பற்றி சொன்னது. இப்போது ஸ்டெப் 4 பார்க்கலாம், டூரிங் த எக்ஸாம். அதே போல் என்ன பண்ணோன்னா அனெக்சர் 1 கவர் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய 15 ஷீட்டுக்கு. ஸோ அதே உங்களுக்கு 15 ஷீட் தான் வந்து லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 பேப்பர் தான் எழுதணும் நீங்கள், அது 30 பேஜஸ் தான் நீங்கள் எழுதணும் A4 ஷீட்டில் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் A4 ஷீட்டு எல்லா பேஜுக்கும் டாப்பில் என்ன இருக்கணும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பேர், உங்களுடைய எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் கோட நேமு. ஸோ அதை வந்து டாப்பில் எழுதணும். ஸோ பாட்டமில் என்னென்ன எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வர பாட்டமில் என்னென்ன எழுதணும்னா எக்ஸாம் டேட் எழுதணும், பேஜ் நம்பர் எத்தனாவது அந்த பேஜ் எத்தனாவது நம்பரு. ஸோ அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஸோ மேட்ச் பண்ணி மிஸ் மேட்ச் பண்ணிடாதீங்க சிக்னேச்சரையும் அதே போல் உங்களுடைய எக்ஸாம் நம்பரும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க, அது வந்து ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணுறதுக்கு 60 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதோட PDF ஃபைல் நேம் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன எடிட் பண்ணணும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் சப்ஜெக்ட் கோடையும் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் எடிட் பண்ணி PDF-ஆக அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் காலேஜஸ்க்கு. சப்போஸ் 2018 8 ரெகுலேஷன் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா
நீங்கள் டைரெக்டாக அண்ணா இன்ஸ்டியூட் போர்ட்டலுக்கே அனுப்பிச்சிடலாம். அதே போல் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன், ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை வந்து ஸ்பீடு போஸ்ட், அதாவது அந்த கவருக்குள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடு போஸ்ட்லேயோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ இல்லை கொரியர் சர்வீஸ் எதுவோ ஒன்றுத்து மூலிமா பிரின்ஸிபலுக்கு அனுப்புகிற மாதிரி உங்கள் காலேஜஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ அந்த அனெக்சர் டூ பேப்பர் வந்து மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அனெக்சர் ஒன் பேப்பர் வந்து எக்ஸாம் அந்த 15 ஷீட் எழுதுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஃபஸ்ட்டில் வைங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நேராக காலேஜஸ்க்கு போகக்கூடாது, உங்களுக்கு காலேஜுக்கும் கான்டாக்ட் இருக்கக்கூடாது, உங்களுடைய பேப்பர் தான் போயிட்டு உங்களுடைய காலேஜஸ்க்கு ரீச் பண்ணுமே தவிர நீங்கள் காலேஜுக்கு டைரெக்டாக போய் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் போஸ்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக காலேஜஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ எங்கள் கடையில் வந்து எங்கேயும் பிரிண்ட் அவுட் போட முடியல, ஸோ அதே போல் எங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை கவர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் முன்ன ஒரு சொல்யூஷன் வீடியோ போட்டிருந்தேன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான் மூலியமாகவே வாங்கிக்கலாம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க்கும் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கவர் அண்ட் ப்ரைஸ் அதிலே வந்து போட்டிருக்கோம், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா நாளும் வெளியே போய் கொரியர் பண்ணுறதுன்றது கஷ்டம், ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாகவே ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க போய் போஸ்டேஜுக்கு போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த ரீ எக்ஸாமுக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.